ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் சமையல். நம்ம இன்னைக்கு ரோட் சைடில் செய்கிற சிக்கன் சால்னா எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசாவை லைட்டாக தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நல்லா அரைபடும். அப்போ தான் இதில் ஒரு 4 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. 5 to 6 lemons ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், மிளகு, 1 கப் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சது அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கசகசா ஊற வைக்கலன்னா கசகசா அப்படியே தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஃப்ரை ஆனதும் ஆயிலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு அடி பிடிச்சிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் நம்ம 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு. இதில் 1 தக்காளியை புளிஞ்சு விட்டுக்கோங்க. கட் பண்ணியும் போட்டுக்கலாம், புளிஞ்சு விட்டுக்கலாம். புளிஞ்சு விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். ஸோ அதனால் நான் புளிஞ்சு விட்டுக்கிட்டேன். இதில் தேவையான அளவு உப்பு போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடும், சீக்கிரமாக இன்னும் ஃப்ரை ஆகிடும். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 kg சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு வந்துட்டு பிராய்லர் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. விளக்கெண்ணெய் வந்துட்டு நம்ம உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி தரும் உடம்புக்கு. சிக்கன் வந்துட்டு ஹீட் இல்லை, ஸோ ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும். சிக்கனும் சீக்கிரம் வெந்துடும், சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நம்ம நான்வெஜ் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணலாம் விளக்கெண்ணெய். இதை சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நமக்கு எந்த மசாலா இருக்கோ அந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நான் அரைச்சி வச்ச விழுதை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கிரேவியை வந்துட்டு தண்ணி மாதிரியே வச்சுக்கோங்க. சால்னா வந்துட்டு தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஸோ தண்ணி மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு பேன்லேயும் செய்யலாம், பட் ஆனால் குக்கரில் செய்யும்போது அந்த ஆயில் மட்டும் நல்லா மேலே நிற்கும். ஸோ அதனால் நான் குக்கர் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி மாதிரி வைங்க. தண்ணி மாதிரி வச்சு 1 விசில் விட்டால் போதும். நாட்டுக்கோழினா நம்ம 2-3 விசில் விடணும், பட் பிராய்லர் சிக்கன் 1 விசில்லையே வெந்துடும். பாருங்கள், இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 1 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, உளுந்து, கடலை பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு வெடிஞ்சு வந்ததும் கருவேப்பில் போட்டுக்கோங்க. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நமக்கு கலர் வேணும் அப்படின்னா இந்த இதிலையே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நம்ம சிக்கன் சால்னால் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஸ்டவ்வை ஆன் பண்ணி இந்த மிக்ஸை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா நமக்கு இந்த மசாலா ஆட் பண்ணது வந்துட்டு நல்லா சால்னாலாக இறங்கி வேறு டேஸ்ட் வரும் நமக்கு. இன்னும் ஆயிலும் மேலே வரும். ஆயில் மேலே வர ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் சால்னா இப்போது ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.